வெற்றி அடைவார். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 படங்கள், 100 படங்களின் வெற்றிக்கு பின்னால் அஜயன் பாலா இருந்திருக்கிறான். என் படங்களின் வெற்றிக்கு பின்னாலும் அஜயன் பாலா இருந்திருக்கான். என்னுடைய முதல் படமான சித்திரம் பேசுகிறதில் அஜயன் பாலா ஒரு கேரக்டராகவே நடிச்சிருக்கான். என்னோட அசிஸ்டண்டாக இருந்தான். நான் வாடா படம்னு சொல்லலான்ற உரிமை எனக்கு இருக்கு. ஆக்சுவலாக ஒரு இலக்கியவாதி, இலக்கியத்தின் மேல் தீவிர ஆர்வம் கொண்டவன், எத்தனையோ புத்தகங்களை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்திருக்கிறான். சினிமாவை பற்றி எப்பொழுதுமே முழு மூச்சாக, மூச்சு இழுப்பதும் மூச்சு விடுவதும் சினிமாவாகவே வாழ்ந்து கொண்டிருந்த அஜயன் பாலா எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அஜயன் பாலா. யாரையுமே ஹர்ட் பண்ணாத, யாரையுமே தவறு சொல்லாத, காசிப்பே பேசாத ஒரு அஜயன் பாலா. அவன் எப்பொழுது வந்தாலும் என் ஆபீஸ் வந்து எப்பயுமே ஒரு சந்தோஷம் அடையும். அதனாலதான் வெற்றிமாறன் மிகப்பெரிய பொறுப்பை பாலுமேந்திராவினுடைய